ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. ஓம் ஸ்ரீ பாலகுருநாதாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். இப்போ நம்ம 2022 பிப்ரவரி மாதத்தினுடைய பொதுவான பலால் பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள், கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்க்கலாம். இந்த மாதம் முழுக்க ரிஷபராசியில் ராகுவும், விருச்சிகத்தில் கேத்துவும், தனுசில் சுக்கரன் செவ்வாயும், மகரத்தில் சூரியன் புதன் சனியும், கும்பத்தில் குருவும் சஞ்சரிக்கிறார்கள். ஸோ பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சூரியன் வந்து கும்பராசிக்கு பிரவேசமாக போகிறார். பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாயும், பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கரனும் பிரவேசம் பண்ண போகிறார். ஸோ அந்த மாதம் முழுக்க நீங்கள் பார்த்தவனுக்கு கடைசியில் செவ்வாய் வந்து தன்னுடைய உச்ச ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஸோ இந்த மாதத்தினுடைய முக்கியமான சில பண்டிகைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வசந்த பஞ்சமின்னு பேர். பொதுவாக புது கணக்குகள், புது விதமான காரியங்கள், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணினாக்கா ரொம்ப வளர்ந்து வரும்னு சொல்லக்கூடிய நாள் வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை முருகனுக்கு ரொம்ப உகந்ததான தை கிருத்திகி அப்படிங்கிற ஒரு பண்டிகையும் வருது. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மாசி மகம். எல்லா சுவாமியினுடைய தீர்த்தவாரிகள் இந்த காவேரி கரையில் நதிக்கரைகள்னு சொல்லக்கூடிய இடத்துல தெய்வத்தினுடைய தீர்த்தவாரியானது நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி அந்த மாசி மகம் அப்படிங்கிறது. ஸோ அதில் இன்னொன்று என்னன்னு கேட்டேன்னாக்கம், பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரை சனி அஸ்தமன தோஷத்திலையும், அதுக்கப்புறம் பிப்ரவரி 20 முதல் குரு அஸ்தமன தோஷத்துக்கும் வரப்போகிறார். ஒன்று அஸ்தமனம் விலகிறது, ஒன்று அஸ்தமனத்துக்கு வரப்போகிறது. இது இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பொதுவான இந்த கிரக சஞ்சாரங்கள், த டிரான்சிட் அ த மூமெண்ட் ஆஃப் த பிளானட்ஸ். சிம்மராசிக்கு வருவோம். மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு இந்த மாதத்தில் எடுத்தாக்கா 10ல் வந்து ராகு, 5ல் வந்து செவ்வாய் சுக்கரன், 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதில் 10ல் ரிஷபத்தில் ராகுவும், 5ல் செவ்வாய் சுக்கரனும், 7ஆம் இடத்தில் குருவும் இருக்கிறதுனால ஒரு மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 10ல் ராகுவும், 10க்குரிய சுக்கரன் 5ஆம் இடத்தில் செவ்வாயினுடைய சம்பந்தத்தோடு இருக்கிறதுனால பணத்தினுடைய நடமாட்டம், தனப்புழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக காணப்படும். ஸோ எவ்வளவு ஒரு கடன் இருந்தாலும் படிப்படியாக கடன் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எந்த விதமான புது முயற்சியும் இந்த மாதத்தில் ஆரம்பித்தால் தடங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஜாதக இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ எதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, இந்த மாத கடைசியில் குரு அஸ்தமனத்துக்கு வரப்போகிறதுனால அந்த காலகட்டத்தில் ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது, அதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில பிரச்சனைகள், சில இடைஞ்சல்கள், சில நஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம் அந்த 26ஆம் தேதி முதல். அதில் கொஞ்சம் கவனம் தேவை. மிச்சபடி எந்த விதமான புது முயற்சிகளையும் ஈடுபடலாம். ஸோ குழந்தைகளுக்கு நம்ம வந்தோம்னாக்கா 5ல் இருக்கக்கூடிய கிரகங்களும், புத்திர காரகன் சொல்லக்கூடிய குருவினுடைய சஞ்சாரமும் நல்லா இருக்கிறதுனால 25ஆம் தேதி வரை குழந்தையினுடைய படிப்பு பொறுத்தவரை அவர்களுக்கு ஞாபக சக்தியானது அதிகரித்து காணப்படும். இதுவரையும் மந்தமாக இருந்த குழந்தைகள் கூட ஒரு எபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு வரும். இப்போ மேலே படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், மேலே படிக்கணும், எம்பிஏ போகணும், ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி அப்படின்னு நினைக்கிறவர்களோட இந்த மாதத்தில் முயற்சி பண்ணினால் 25ஆம் தேதி வரை தடங்களுக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக கம்மியாக இருக்கும். ஸோ படிக்கிறது போகிறோம், நம்மளால் இந்த பணத்தை செலவு பண்ண முடியுமா, ஒரு ஃபினான்ஷியலாக பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சாலுனாக்கம் இந்த 7ல் இருக்கக்கூடிய குருவானது ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஒரு ஃபினான்ஷியல் எய்ட், ஒரு ஸ்காலர்ஷிப் சொல்கிற மாதிரில அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சில ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கூட்டமான கிரகங்கள் உடல்நிலையில் சின்ன சின்ன உபாதைகளானது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சூரியனுடைய மாற்றத்துக்கு பிறகும்
இருபதாம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தன்னுடைய உடல் நிலையில கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். ஏன்னா இந்த சனியோட மிச்ச கிரகங்கள் சேர்ந்து வர்றதுனால கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது இரத்தத்தினுடைய சம்பந்தப்பட்டதான ஒரு உடல் உபாதைகள் அல்லது ஆர்த்ரிட்டிஸ் ஜாயின்ட் பெயின் சொல்ல பார்த்தல அல்லது இந்த கழுத்தினுடைய வலி ஸ்பாண்டிலிட்டிஸ் பேக் பெயின் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த குருவினுடைய அஸ்தமிக்கக்கூடிய காலத்தில் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் வெளியூர் பிரயாணங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். இந்த ஏழு இருக்கக்கூடிய குருவும் ரெண்டு கூடிய புதன் தன லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால குடும்பத்தை பொறுத்தவரை ஒரு அமைதியான சூழ்நிலையானது ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரையும் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இந்த ஃபேமிலின்னு சொல்லும் பத்தில அது அப்பாவோட இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அப்பேற்படும் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் த குவாரல்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சி ஒரு அமைதியான சூழ்நிலையை குடும்பத்தை பொறுத்தவரையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மாத்திரம் சில சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஒரு வேவரிங் எவ்வளோதான் தீர்க்கமான முடிவெடுத்தாலும் முடிக்கும் போது இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சஞ்சலத்தை இந்த நாளில் இருக்கக்கூடிய கேதுவானது கொடுப்பார். ஸோ அதற்கு அந்த சஞ்சலம் இல்லாமல் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு விநாயகருடைய வழிபாடு பண்ணினு வந்தாலுக்கு அந்த மாதம் முழுக்க ஒரு பிரதட்சணம் அல்லது 21 முறை பண்ணலாம். அல்லது ஒரு அருகம்பில்லோ சிகப்பு கலர் புஷ்பத்தையோ பிள்ளையாருக்கு வச்சுன்னு வேண்டின்னு வந்தாக்கம் இந்த குழப்பங்கள் இல்லாமல் தீர்க்கமான ஒரு ஃபோன் டெசிஷன்னு சொல்லும்பத்தில் அப்பேற்பட்ட ஒரு முடிவை எடுத்து அது சாதிக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த விநாயக பெருமானானது கொடுப்பார். 9ஆம் இடத்துடைய கிரகங்கள் நல்லா சஞ்சரிக்கிறதுனால சில பேருக்கு ஆலய தரிசனம் வெளியூர் பிரயாணங்கள் இந்த குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாமல் பல பேர் இருந்துப்பா இந்த பிரார்த்தனையை நடக்க முடியாமல் சில பேருக்கு பலவிதமான இடைஞ்சல்கள் குடும்பத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அந்த மாதிரி இடைஞ்சல்கள்லாம் குறைஞ்சி ஆலய தரிசனம் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் அதெல்லாம் தங்கு தடை இல்லாமல் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியையும் கொடுக்கும். இந்த ரியல் எஸ்டேட்னு சொல்லும் பத்தில அந்த ரியல் எஸ்டேட்ல உள்ளவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். விற்காமல் இருக்கக்கூடிய இடங்கள் விற்று நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கும். அவள் எப்போ கேர்ஃபுல்லாக இருக்கும்னா 26ஆம் தேதி முதல் சைன் ஆஃப் எனி டாக்குமெண்ட் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 25 வரை பண்ணக்கூடிய காரியங்கள் அனுகூலமாகவும் லாபகரமாகவும் இருக்கும். 26 முதல் சைனிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸிக்யூஷன் ஆஃப் பிளான் சொல்லும் பத்தில அதை அவாய்ட் பண்ணுது த குட் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு நாம சொல்லலாம். இப்போ நாம 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலனை பார்த்தோம். ஸோ இதெல்லாம் சில பேருக்கு ஒரு நல்லதும் இருக்கும் ஒரு கெடுதலும் இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் ஜோசியத்தை நீங்கள் எடுத்துன்னு போங்க. ஸோ அப்போ உங்களுடைய திசை புக்தி அந்தரம் சூக்ஷ்மாந்தரம் பிராணாந்தரம்னு இருக்கு. இப்படி எல்லாத்தையும் பிரித்து அந்தந்த வாரத்துலையும் அந்த நாளில் நம்ம ஆரம்பிக்கலாமா வேண்டாமா இது நமக்கு அனுகூலமா பிரதிகூலமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாருக்கும் எல்லா விதமான சுகத்தையும் கிடைக்கிறதுக்கு நான் என்னுடைய பாலகுருநாதன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அவள்கிட்ட இதை எடுத்து சொல்லுங்க. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்லுவா பார்த்தலா. ஸோ நமக்கு கிடைச்சிருந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படி எல்லார்கிட்டையும் இதை சொல்லி இதை விரிவுபடுத்துறதுக்கும் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தோன்னா பெரிய அனுகூலமாகவும் இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.